தட்டி அசைத்து அழகானவர் இனிமையானவர் இயேசு இனிமையானவர் நேசரானவர் என் சுவாசமானவர் நமக்காக அவர் கொடுத்தவர் அழகெல்லாம் அவர் இழந்தாரு யாருக்காக நம்மித்தோம் மறுபடியும் அந்த அழகை நாம ஆண்டவரை வர்ணிக்கும் ஆராதனை மூலம் அழகானவர் இயேசு அழகானவர் அழகானவர் இயேசு அழகானவர் இனிமையானவர் இயேசு இனிமையானவர் அழகானவர் இயேசு அழகானவர் சத்தமா மடியில் என்றும் பக்கம் ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் நேசர் மடியில் என்றும் பக்கம் அழகானவர் இயேசு அழகானவர் அழகானவர் இயேசு அழகானவர் இனிமையானவர் இயேசு என் சுவாச
நீங்கதானே நிரந்தர பேரின்பம் நீங்கதானே இயேசு ராஜா என் நேசரே எல்லாமே நீங்கதானே இயேசு ராஜா என் நேசரே எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே அன்பு கூர்ந்து பலியானீரே ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே தேவையான ஒன்று நீங்கதானே எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே தேவையான பங்கு நீங்கதானே அன்பு கூர்ந்து பலியானீரே ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே அன்பு கூர்ந்து பலியானீரே ரட்சித்து ரே மன்னித்தீரே இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றீர் மீறுதல்கள் மன்னித்தீரே இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றீர் அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றீ இம்மானுவே இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா இம்மானுவே இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா பரிபூரண பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே நிரந்தர பேரின்பம் நீங்கதானே
மீட்டிரே நன்றி ஐயா உன்னதத்தில் அமரச் செய்தீர் நன்றி ஐயா என்னை ஆளும் தகப்பன் நீர்தான் எனக்குரிய பங்கும் நீர்தான் ஆமென் நீரே என் பங்கு नंरी उन्नतत्तिल अमर तगप्पन पंगुम பங்கும் நீர்தான் இம்மானுவே இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா கை தட்டி இம்மானுவே இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா பரிபூரண நிரந்தர பேரின்பம் நீங்கதானே பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே நிரந்தர பேரின்பம் நீங்கதானே இயேசு ராஜா என் நேசரே எல்லாமே நீங்கதானே இயேசு ராஜா इम्मानुवे मलर्ंद रोजा इम्मानुवे येसु राजा மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்திருக்கோம்ப்பா இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து கிருபை கொடுத்து உணவு கொடுத்து உடை கொடுத்து எங்களை போஷித்து நாங்கள் போன இடங்களெல்லாம் எங்களை காத்து கொண்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா எல்லாரும் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர்களை நடத்தினார்ல இந்த மாதம் முழுவதும் உங்களை போஷித்தார்ல இந்த மாதம் முழுவதும் எந்த வியாதியும் அணுகாம கர்த்தர் காத்து கொண்டாரே அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஆண்டவரே நன்றி அப்பான்னு சொல்லி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷத்துல ஒரு நன்றி பலி சொல்லுங்க ஆண்டவர் அதை விரும்புகிறார் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசு ராஜா உமக்கு நன்றி எங்களை நடத்தின பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் பாராட்டின கிருபைகள் பெரிது ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் ஏமாத்திரம் என்று யாக்கோபு சொன்னாரே இன்றைக்கு நாங்கள் சபையாய் சொல்றோம் எங்களை நீர் பாதுகாத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்தின்படியே எங்களை நீர் நடத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று எங்களோடு கூட இடைப்பட்டு பேசினீரே அந்த வார்த்தையின்படி எல்லா காரியத்திலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தீங்க எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுத்தீங்க ஆவிக்குரிய ஜீவத்தில் வெற்றியை தந்து கொண்டு இருக்கீங்க ஆண்டவரே பூமிக்குரிய காரியத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க நன்றி ஆவி ஆண்டவரே குடும்பங்களை பாதுகாத்தீர் சிறு பிள்ளைகளை பாதுகாத்தீர் வேலை ஸ்தலத்திலே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்தீர் பண தேவைகளை சந்தித்தீர் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தொடர்ந்து எங்க மத்தியில் ஆளுகை செய்வீராக எங்களோடு கூட பேசுவீராக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே
உணர்வின் ஆவியானவர். இந்த எலியாவின் நாட்கள்ல நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்க சொல்லும் போது எலியாவின் நாட்களில் எலியாவுக்கு ஆவியானவர் ஒரு அனுபவத்தை கொடுத்திருந்தார். இப்போ எல்லாரும் அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு அனுபவம் என்ன செய்யும் இருக்கும். சிலருக்கு என்ன செய்யும், தங்களை அறியாமல் டீப்பாக ஆண்டவரோடு உறவாடி மெய்மறந்து தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் கண்ணீரோடு இருப்பாங்க. அது தேவனுடைய கிரு, அது அபிஷேகம். அவங்களுடைய காரியத்தை நினைச்சு அழமாட்டாங்க, தேவனுடைய அன்பை நினைச்சு தேவ சமூகத்தில் அழுகிற அந்த பிரசன்னத்தை நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சிலருக்கு தேவனுடைய வல்லமை அவங்களால தாங்க முடியாது, உள்ள சரீரத்துக்குள்ள ஒரு ஒரு விதமான பயங்கரமான அந்த அக்கினியை ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி பல அனுபவங்கள் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்றேன். அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆவியானுடைய பிரசன்னம் அதிகமாக நமக்கு தேவை இருக்கு. போன வாரம் சொன்னது போல எவனை விழுங்கலாம் என்று சத்ரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி அலைகிறான், நீதிமான் மேல குறியா இருக்கிறான், பரிசுத்தவான் மேல கோபமா இருக்கிறான். எப்படியாவது இந்த கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக உங்களை இழுத்து விட அவன் பலவிதமான உபாயங்களையும் தந்திரங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். தெய்வ பலத்தில் நீங்க வளராம, தெய்வ பலத்தில் நிரம்பி இருக்காம நீங்க என்ன ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க, எலியாவுக்கு அந்த அனுபவத்துல தான் கர்த்தர் பேசுவார் சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இடி மூலகத்தில் கர்த்தர் இருப்பார் நினைச்சிட்டார், ஏன்னா அந்த அனுபவம் அவருக்கு இருக்கு. அக்னியில, அக்னி ரதம், அந்த அக்னியில கர்த்தர் இருப்பார்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கிறார், அதுல கர்த்தர் இல்லை. ஒருவேளை நீங்க பழைய அனுபவத்தையே நீங்க யோசிச்சுட்டு இப்படி இப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், தேவன் புதிய ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ள கொடுக்க விரும்புறார். இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எப்படி கர்த்தருக்காக நீங்க சாட்சியா நிற்கணும் பாருங்க. இந்த காலகட்டத்தில் முன்னால இருக்கிற நோக்கியா போன் எல்லாம் கிடையாது, சொன்ன ஞாபகம் வருது. நோக்கியா கம்பெனியுடைய சீஃப் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், ஆமா, அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அதாவது நாங்கள் வந்து தப்பு எதுவும் பண்ணலை. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, நான் தப்பு எதுவும் பண்ணலை ஆனால் நாங்கள் தோத்துட்டோம் அப்படி சொன்னார். மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலை ஆனால் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். அப்படி கண்ணீர், வயசானவர், அவர் அழுறார். அவங்க இருக்கிற அந்த அந்த மீட்டிங்கில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே கூட சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நோக்கியா கம்பெனி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால அதுதான் பெரிய கம்பெனி, வேற செல்போன் கம்பெனிலாம் கிடையவே கிடையாது. ஆப்பிள் ஃபோனு, ஐபோன் வேற அப்போ ஸ்டார்டிங்ல இருந்திருக்கலாம். விவோ ஃபோனு, வேற என்ன ஃபோன் வந்திருக்கு, எல்ஜிலாம் அது டப்பா ஃபோனு, ஆமா, சாம்சங், அதெல்லாம் வந்து இப்போ டாப்ல இருக்கிற ஃபோன், விவோ, சாம்சங், எம்ஐ, இதெல்லாம் டாப்ல இருக்கு. இதெல்லாம் அன்னைக்கு கிடையவே கிடையாது, ஃபுல்லாக நோக்கியா தான். பெரிய செங்காமட்டி மாதிரி ரொம்ப அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ பெருசாக அது வாக்கி டாக்கி மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நோக்கியா தான் ஃபேமஸ், எங்கே பார்த்தாலும் நோக்கியோ. ஆனால் இப்போ நோக்கியாவே என்ன செய்ய முடியல, ஆண்ட்ராய்டில் சொல்ல வரேன், சின்ன நோக்கியா வேணால் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்கலாமே, பழைய ஆட்கள் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவர் நம்ம பேர் என்ன, சமையல்கார் வச்சுருக்கிறாரு பழைய ஃபோன் அந்த மாதிரி. அப்போ இந்த காலம் மாறிடுச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னு கவனிங்க. அப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் இருப்பாரு. அப்படின்னா இப்போ தான் மாட்டு வண்டியில் தான் நான் போவேன் மானூருக்கு போவேன்னா இது நீங்கள் எவ்வளோ நேரத்தில் போய் சேருவீங்க, இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு, ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புறாரு, இந்த காலகட்டத்தில் ஆவியனுடைய பிரசன்னத்தை நான் எப்படி நான் தக்க வச்சு கொள்ளுவேன், ஆவியனுடைய பிரசன்னத்தில் எப்படி நான் நிரம்பி இருப்பேன், நிரம்பி வழிஞ்சாதான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். நீங்களே நிரம்பாமல் இருந்தால், நாமளே குணப்படாமல் இருந்தால் மற்றவர்களை ஸ்திரப்படுத்த முடியாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் அதிசீக்கிரமா வர்றாரு, ஆவியனுடைய பிரசன்னத்தை தக்க வச்சுக்கோங்க. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அநேகர் அந்த அனுபவத்துல தான் நிக்கிறீங்க. ஆனா அடுத்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வசனத்தை கேட்டவன கேக்குறாங்க, நாங்க என்ன செய்யணும். பேதுரு சொல்றாரு, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருடைய கிரியைகளை செய்யுங்க. ஞானஸ்தானம் பெறாதவன் ஞானஸ்தானம் பெறுங்க, மனம் திரும்பாதவன் மனம் திரும்புங்க, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஹோலி ஸ்பிரிட்டுடைய வரம் ஒரு கிஃப்ட் நமக்கு. அதுலயும் சொல்றாரு, அதை வந்து நீங்க சரியான வரத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ன்றாரு. நிறைய வரங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான வரங்கள் இருக்கு, 12 வரங்கள் மட்டும், 9 வரங்கள் மட்டும், நிறைய வரங்கள் இருக்கு. அப்போ முக்கியமான வரங்களை நாடுங்கள். பவுல் சொல்றாரு, முக்கியமான வரம் இருக்கு, நாடுங்க. ப்ரொஃபஸி இருக்கு, தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷையெல்லாம் அது ஸ்டார்டிங், எல்லா வரத்தோடு அது சேரக்கூடியது அந்த வரம்.
வரங்களை, நன்மையான வரங்களை, முக்கியமான வரங்களை நீங்க நாடுங்க. ஒரு நாட்டம் இருக்கணும், தாகம், அந்த வாஞ்சை அது குறைஞ்சிடவே கூடாது. அது குறைஞ்சிச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, பின்மாற்றம் வந்துடும், எல்லாமே குறைஞ்சிரும், புசு புசு புசுன்னு குறைஞ்சிரும். அது தாகம் ஒரு நாள் குறையக்கூடாது. அந்த தாகத்துக்குள்ளதான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை அப்படியே ஊத்திக்கிட்டே இருப்பார். ஆரம்பத்தில் ஒருவேளை 10 நிமிஷத்துல அந்த பிரச்சனை வந்திருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிரசன்னத்துக்காக கூட 10 நிமிஷம் கூட 10 நிமிஷம் இருக்க இருக்க நம்முடைய பலன் கூட்டிக்கிட்டே இருக்கும், ஆவியனுடைய பிரசனம் கூட்டிக்கிட்டே இருக்கும். ஆமே, அந்த வாஞ்சை நமக்கு குறையாம என்ன செய்யணும், இருக்கணும். 10 நாள் காத்திருந்தாங்கன்னா எப்படி வந்துருக்கு யோசிப்பார், ஒரு நாள் 2 நாள் இல்லை 10 நாள். அப்போ அந்த 10 நாள் தேவையாக இருந்திருக்கு அவங்களுக்கு, அந்த முழு பிரசன்னம் வர்றதுக்கு 10 டேஸ் அவங்களுக்கு தேவையாக இருந்திருக்கு. அப்போ நமக்கும் அப்படி தான், ஒரு டைம் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அதுக்கடுத்து என்ன செய்யும், நமக்கு நாட்கள் தேவை. அதனால தான் உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம். தேவனுடைய ஐக்கியத்தில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. சில நேரத்தில் வார்த்தையே இருக்காது, நீங்கள் தேவ பிரசன்னத்தில் பாருங்கள், உண்மையாக அந்த பிரசன்னம் வந்துருச்சுன்னா அங்கே பேச்சுக்கே இடம் இருக்காது. அந்த உணர்வுலே பலவிதமான காரியங்கள் நடக்கும், பெருமூச்சே ஜெபமாக மாறிடும், கண்ணீர் ஜெபமாக மாறிடும். அப்படி உங்களை ஒருத்தர் ஆட்கொள்றது போல நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஒரு அனுபவத்தை தேடுங்க இந்த நாட்கள், அப்போ தான் நீங்கள் கடைசி நாளில் தப்ப முடியும். நான் கூட அடிக்கடி அந்த அனுபவத்தை நான் சொல்லுவேன். ஒரு நாள் பரமன் பயன்படுத்தும் பாத்திரம்னு ஒரு புத்தகத்தை வாசிட்டே இருந்தேன். அப்போது அது என்னுடைய லைஃபோடு சேர்ந்து வந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட மாதிரி. அது வாசிக்க அந்த புக்கு வாசி முடிக்கங்குள்ளேயும் அழுகை என்னால் நிப்பாட்ட முடியல. பல மணி நேரங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய அன்பை நினைத்து, ஆண்டுடைய பிரசன்னத்தை நினைத்து பல மணி நேரம் அழுது, தலாணிலாம் நனைஞ்சு போச்சு. நினைஞ்சோன்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் இல்லை. நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு போய் குளிச்சு நேரடியாக மாடியில் போய் நின்று, ஆண்டவரே உண்மை நான் கட்டாயம் பார்த்து தான் ஆகணும், உண்மை பார்க்கல நான் போகமாட்டேன்னு சொல்லி பல மணி நேரம் அங்கே எங்கே மாடியே சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தேன். இடி இடிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறாரோ, ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் கேட்டதே இல்லைல்ல, நீங்கள் பேசணும், உண்மை பார்க்கணும் அப்படின்னு. கடைசியில் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, டயர்டாகி மாடிப்படியில் வந்து உட்காந்துட்டேன். உட்கார்ந்ததுக்கப்புறம் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். அவருடைய சாயலை நான் பார்த்தேன், மாம்ச பிரகாரமாக பார்க்கல, அவருடைய சாயல் வானத்துக்கும் பூமிக்கும் உயரமாய் அவருடைய சாயல் கிளியராக தெரியுது. ஒரு பென்சிலில் ஜீசஸுடைய படம் வரைஞ்ச அப்படிங்க அந்த மாதிரி ஒரு சாயல் பெருசாக நிற்கும். என்னால் பேச முடியல, எனக்குள்ள அழுக மட்டும்தான் வருது, எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அந்த கட்டுப்பாட்டில் இருக்குது, அப்படியே கண்ணீர் மத்தனம் வருது, ஒன்றும் பேச முடியல. அப்போவே ஆவியானவர் ஃபுல்லாக என்னை ஆட்கொண்டு போய் வேதத்தை எடுத்து வாசி, அப்படி ஆவியானவர் என்ன நட, அப்போ தான் இப்போ தான் எனக்கு தெரியுது அது ஆவியானவர், அப்போ எனக்கு தெரியல, பல வருஷத்துக்கு முன்னால் போய் பைபிள் எடுத்து வாசி. அப்போ குறிப்பிட்ட அதிகாரத்தையும் சொல்கிறார், இந்த அதிகாரம் இந்த வசனத்தை இதை முழுசும் வாசி. வாசிக்க வாசிக்க பைபிளும் நனைஞ்சு போச்சு, கண்ணீர் எல்லாம் பைபிளில் உழுது நினைஞ்சிருச்சு. இந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்குது. நடந்து முடிச்சோன்னா நார்மலாக நான் மனுஷனை மாறிட்டேன். காலையில் எழும்பும்போது எனக்கு வந்து என்னுடைய மனசு சொல்லுது, 2 எண்ணங்கள் வந்துருச்சு, அங்கே மாம்சமும் வந்துருச்சு, ஆவிக்குரிய மனுஷனும் இருக்கிறான். ஒன்று சொல்லுது, நீ கர்த்தர் தான், ஆண்டவர் தான் நீ தரிசிச்ச அப்படின்னு. ஆனால் இன்னொரு மனசு சொல்லுது, இல்லை அது உன்னுடைய பிரம்மையாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு என்னுடைய மனசு. அப்போ தான் ஒரு பாட்டி கையில் ஒரு புக்கோடு வந்துச்சு, இயேசு வருகிறார் தோட்டத்தில், அவர் பேர் என்ன, ஜான் ரபீந்திரநாத் ஐயா, அவர் எழுதின புத்தகம். அதில் ஒரு குரூப் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்காங்க, அங்கே போய் இவங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது வானத்தில் ஒரு மேகத்தை எடுத்துருக்குறாங்க அந்த புக்கம், அப்படியே எடுத்துகிட்டே இருக்கும்போது அங்கே ஜீசஸுடைய படம் அதில் அப்படியே வந்திருக்கு. அவர் நான் அதை பார்த்தோன்னே அப்படி பார்த்தேன். நைட்டு நான் பார்த்ததுக்கும் அவங்க காமிச்சதுக்கும் என்ன செய்தேன், கரெக்டாக இருந்துச்சு. சந்தேகப்படாத ஆண்டவர் சொன்னார், என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார், சந்தேகப்படாத நான் தான் உனக்கு என்ன செஞ்சேன், தரிசனமானேன். இந்த மாதிரி அனுபவங்கள் வாழ்க்கையில் வர வர தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் வளர முடியும், பெருக முடியும். ஒவ்வொரு நீங்கள் போகிற இடம் அல்லது நீங்கள் வாசிக்கிற புக்கு இதுக்கு பின் இதில் கூட கர்த்தர் உங்களோட இடப்படுவார். இப்போ இங்கே வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, வச்சு பாருங்க, இங்கே வந்து உட்கார்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த சபையோடு நீங்கள் ஐக்கியமாகிறதுக்கு ஒரு தேவ திட்டத்தை வச்சிருக்கிறார். இன்றைக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இன்றைக்கு தேவன் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார், அதை நீங்கள் பிடிச்சி அதை உணர்ந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும், தடைகள் என்ன செய்யும், மாறி போகும். ஹல்லேலூயா. நீரன் தேடி வராதிருந்தார். ஹல்லேலூயா. நீரன்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ
கிழிஞ்சிருப்பே உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. என் தேவா ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. உம் கிருபை நான் என்றோ என் தேவா கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே. தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே. என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொந்த சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொந்த சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா மறிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த ஆறுயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த ஆறுயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ ஜீசஸ் அழிச்சிருப்பேன்.
சேற்றினிலே உழன்று கிடந்தேனே உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே தேவையில்லை பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும் பேரோ புகழோ தேவையில்லை பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும் என் தேவா என் ராஜா உன் திருவழி போதுமே என் தேவா என் ராஜா உன் திருவழி போதுமே அல்லேலூயா. நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் போறேன், நேரம் கம்மியா இருக்கு. 2 கொரிந்தியர் 13:11 நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்பவும் தேவன் கூடவே இருக்கிறத உணர முடியும். சந்தோஷமா இருந்தா, சமாதானமா இருந்தா, நற்சீர் பொருந்தனா, ஏக சிந்தை உள்ளவர்களா இருந்தா தேவன் கூட இருக்கிறத எப்போதுமே ஃபீல் பண்ண முடியும். சந்தோஷம் நீங்க சொல்லும்போது ரோமர் 14:17 வாசிங்க. இந்த சந்தோஷம் எந்த சந்தோஷத்தை சொல்றாருன்னு நீங்க விளங்கிக் கொள்ளணும். வாசிங்க ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. எந்த சந்தோஷத்தை சொல்றாரு? ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு நிகரானது, ஆவியானவர் கொடுக்கிற சமாதானத்துக்கு நிகரான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. 3 மணி நேரம் சினிமா பார்க்கறதுனால கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம், அவ்வளவுதான். அல்லது உலக சிற்றின்பத்தின் நிமித்தமா கொஞ்ச நேரம் ஜாலியா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஜீசஸ் கிறிஸ்ட் குறிச்சு வேதம் சொல்லுது, அவர் ஆவியிலே களி கூர்ந்தார். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி, ஆண்டவருக்காக அடி வாங்கினாங்க. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் சாட்சி சொன்னார்கள். ஆண்டவருக்காக அடி வாங்கணும்னு சொல்லி அவர்கள் மிகுந்த சந்தோஷமா இருந்தாங்களாம். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் நிரம்பி இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சந்தோஷம் குறிப்பிடுகிறது எது தெரியுமா? சபைக்கு பவுல் சொல்லுகிற இந்த சந்தோஷம் எதை சொல்றாரு? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உண்டாகிற அந்த மெய்யான சமாதானம், அந்த மெய்யான சந்தோஷத்தை தான் சொல்றாரு. அப்ப சந்தோஷமா இருந்தா கர்த்தர் கூட இருக்கிறத நம்ம உணர முடியும். உலகத்தின் முடிவு பரிந்து நான் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கேன்னு சொல்றாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதன்னு சொல்றாரு. கூடவே இருக்கிற. ஆனா அவரை நம்ம உணர முடியல. ஆலயத்துக்கு வந்தா என்ன செய்து உணர முடியுது? பாடல் பாடும்போது, துதிக்கும் போது ஆண்டுடைய பிரசனம் உணரும். ஆனா மற்ற இடத்துல போகும்போது இந்த உணர்வு ஏன் இருக்க மாட்டுக்கு? என்னைக்கா நினைச்சிருக்கீங்களா? அப்போ நீங்க அதை விரும்பணும். எந்த இடத்துலையும் தாவீது பாருங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் கூட இருக்கிறத அவர் உணர்றாரு. கர்த்தர் எனக்கு முன்பாக வச்சிருக்கேன்றாரு. நான் பூமிக்கு கடலுக்கு அடியில் போனாலும் அங்கே நீர் இருக்கிறேன்னு சொல்றாரு. உம்முடைய கரம் என்னை நெருக்கி என்னை அழுத்துகிறதுன்றாரு. அப்போ எல்லா இடத்துலையும் தாவீது ஃபீல் பண்றது காரணம் என்னன்னா, தாவீது தம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாரு. எமாவோர் சீசர்களோடு ஆண்டவராய் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு. ரெண்டு பேரோட
ஆனா இயேசுதான் என்று அவங்களுக்கு தெரியாது. இயேசுதான் அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. வேதம் சொல்லுது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இதை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரை பார்க்க முடியாதபடி, ஆண்டவரை உணர முடியாதபடி எது இன்றைக்கு மறைத்திருக்குன்னு பாருங்க. ஆகாரம் அழுது கொண்டிருக்கா பிள்ளைக்கு தண்ணி இல்லையேன்னு சொல்லி, ஆனா பக்கத்துலதான் தண்ணி இருக்கு, பக்கத்துலதான் தண்ணி இருக்கு, நீரூற்று இருக்கு, ஜம்ஜம் வாட்டர் இன்னைக்கும் இருக்கு இஸ்ரேல் தேசத்துல. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம என்ன செய்யறோம், சில நேரத்துல அங்கே கர்த்தர் வந்து ரெமடியை வச்சிருப்பாரு. நம்ம வந்து பண்ற அந்த டென்ஷன், ஒரு விதமான அந்த நேரத்துல பண்ற ஒரு படபடப்பு, பிரஷர், அந்த அந்த ஒரு சூழ்நிலையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பிசாசு அப்படி மறைச்சு வச்சிருப்பான். சில நேரத்துல நம்முடைய பாவங்கள் சின்ன ஒரு பாருங்க, தண்ணி வராம இருக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது அடைச்சிருக்கும், அடப்பு இருக்கும். அதான் சொல்றேன், பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் அந்த அடப்பை நீக்கி விடுறாரு. எசையால சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குறது உங்களுடைய அக்கிரமங்களேன்னு சொல்றாரு. எது கேப் உண்டாக்குது, ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்துல என்ன கேப் உண்டாக்குது? ஏன் நீங்க ஆண்டவரை உணர முடியல, ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல அப்படின்னா, ஒரு கேப் உழுதுன்னா அங்க ஏதோ மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கு அந்த மறைக்கப்பட்ட காரியத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உன் கண்ணை எது மறைச்சிருக்கு? இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானவன் பிசாசானவன் மனக்கண்ணை குருடாய்க்கு வைத்திருக்கிறான். அதனாலதான் தெரியல எது சாமின்னு ஜனங்களுக்கு, தெரியல எது சத்தியம்னு ஜனங்களுக்கு, தெரியல இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று ஜனங்களுக்கு தெரியாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் குருடாயிருக்கு. எவ்வளவோ படிச்ச கோடீஸ்வரன் கூட கீழே குப்புற விழுந்து கிடக்கிறான், கல்லுக்கு முன்னால, மண்ணுக்கு முன்னால. அது எப்படி தெய்வமாக முடியும்? ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, அவங்க இப்ப அமெரிக்கால இருக்காங்க. அவங்களுடைய சாட்சியை நான் போட்டிருந்தேன் யூடியூப்ல, சாரி வாட்ஸ்அப்ல. அவங்க ஸ்கூல்ல படிக்கும்போது அது கிதியோன் இன்டர்நேஷனல் இருந்து பைபிள் கொடுப்பாங்க, சின்ன பைபிளை கையிலே வச்சு கொடுத்தனால வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அப்போ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாராம், காட்டில் போய் நீங்கள் மரத்தை வெட்டுறீங்க, ஏசையால் இருக்கு அந்த வசனம், காட்டில் போய் நீங்கள் மரத்தை வெட்டுறீங்க, அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த மரத்தில் பாதியில் என்ன செய்கிற, விக்கிரகத்தை செய்கிற, பாதி மரம் என்ன செய்யுது, அடுப்பில் வைக்கிற, அது எப்படி தெய்வமாக மாறும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த வார்த்தையை கொண்டு அந்த வசனத்தை கொண்டு அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சு, சிந்திங்க மூளை இருக்கிறவங்க யோசிங்க, சிந்திச்சு பாருங்க என்று சொல்லி அவர் பேசினார். அன்னையிலிருந்து அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்தாங்க, கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். இப்படிதான் அநேகரை பிசாசானவன் குருடாய்க்கு வைத்திருக்கிறான். தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாதபடி, தேவன் கூட இருக்கிறத உணர முடியாதபடி. ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு புரிந்தன் உனக்குள்ள இருக்க, உனக்குள் இருக்கிறது அந்த ரகசியம். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு ஆண்டவர் உள்ள வந்துறார். கேட்கிறாங்க, ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வாங்க. அப்போ ஏதோ ஒரு காரியம் தடை பண்ணுது, இந்த பிரசங்கம் எதுக்கு அந்த தடையை நீக்கி, ஆண்டவரும் உங்களையும் இணைச்சு விடுறதுக்கு தான், ஆண்டவரையும் உங்களையும் ஐக்கியப்படுத்துவதற்கு. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இந்த இந்த சத்தியத்தை நீங்க உணரணும், ஆண்டவர் எனக்குள்ள உலாவுகிறார். இதுதான் இல்லை அப்படின்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும், ஆண்டவர் அப்படி செய்யும் இப்படி செய்யும் அப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்துட்டு அவங்களுடைய ஜெபமே மாறிடும். செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதை செய்யுங்க ஆண்டவர், இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அந்த வார்த்தையெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் அவர் நம்மளை பரீட்சையில் நடத்துவார். நீங்கள் சோதனையில் நிற்கலைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாது. உங்களை நீங்களே சோதித்தறிங்க, உங்கள் விசுவாசம் எவ்வளோ அளவு இருக்குன்னு சோதிச்சு பாருங்க. வசனம் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் பரிசுத்த அளவு எவ்வளோ இருக்குன்னு சோதிச்சு பாருங்க. உங்களை நீங்களே யோசிக்கும் போது நீங்கள் பெர்ஃபெக்டாக தெரியலாம், ஆனால் வசனத்தோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்க, இன்னும் நமக்குள்ளே இந்த குறைவு இருக்கும். அப்போ அது ஒரு பயிற்சி நமக்கு அவசியமாக இருக்கு, ஒரு பயிற்சி. வேதம் சொல்லுது எபிரேயர் 5:14, சீக்கிரமாக வாசிங்க, எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்ப பயிற்சி எடுக்கும் போது என்ன என்ன தெரியுது உங்களுக்கு, எது நன்மை எது தீமை என்ன செய்யும் தெரிஞ்சிடும். பயிற்சியில இல்லாதவங்க, பரீட்சை எழுதாதவங்க, ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த உன்னத அனுபவத்துக்குள்ள வராதவங்களுக்குள்ள எது நன்மை எது தீமைன்னு தெரியாது, ஏதாவது தீமையில போய் மாட்டிக்கொள்வாங்க. அப்ப அதுக்கு ஒரு பயிற்சி அவசியமா இருக்கு. டோனி குறிச்சு சொன்னாங்க பாருங்க, மைக் ஹசின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கார் இவரை குறித்து, டோனி குறித்து. டோனி எந்த சூழ்நிலையிலையும் அவர் ஆடக்கூடியவர்,
எந்த சூழ்நிலையிலும் டீமை வந்து ஜெயிக்க வச்சிருவாரு. எந்த சூழ்நிலை வேணாலும் அவர் நினைச்சா சிக்ஸ் அடிக்க முடியும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு காரணத்தையும் கீழே சொல்றாரு. என்ன காரணம்னா, 11 மணி கிட்ட எல்லா டீம்மேட்ஸ் எல்லாம் போய் தூங்க போயிடுவாங்களாம், இவர் தூங்க மாட்டாராம். பால் போடுற மெஷின் அங்கே இருக்குமா, அங்கே போயிட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு பால் வந்துட்டே இருக்குமா, அடிச்சுட்டே இருப்பார். கிட்டத்தட்ட 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் டெய்லி அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். 2 மணி வரைக்கும், 3 மணி நேரம் மிட் நைட்டில், அப்போ தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு சொல்லி. அதனால தான் அவர் என்ன செய்ய, அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே வந்ததுனால தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் கிரிக்கெட்டில், எந்த ஃபஸ்ட் ஆர்டரில் இறக்கி விட்டாலும் சரி, மிடில் இறக்கி விட்டாலும் சரி, கடைசி நேரத்தில் இறக்கி விட்டாலும் சரி, எந்த நேரத்தில் போனாலும் ஒரு வெற்றியை என்ன செய்வார், பெற்றுவார். காரணம் என்னென்னா, அந்த ஒரு பயிற்சி. ஆண்டவர் அப்படி தான் நமக்கு பயிற்சியை கொடுக்குறாரு. நீங்கள் பயிற்சி எடுக்கணும். ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் என்ன செய்யணும், விசுவாச பயிற்சி இருக்குது. அப்போ தான் ஜெயிக்க முடியும், சோதனையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படியே இருந்தீங்கன்னா கத்தர் பேசுறது உங்களுக்கு புரியாது. இப்போ 5ஆம் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ நான் எடுக்கிற பாடம் வந்து காலேஜுக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீ 5ஆம் கிளாஸில் இருந்தானா, நான் பேசுகிறது உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது, தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக். தூங்குறதுலாம் 5ஆம் கிளாஸில் இருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க 5ஆம் கிளாஸில் இருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்குள்ள உள் வாங்குறீங்கன்னா உங்களால் விளங்க முடியுது. ஓகே ரைட், இந்த லெவலுக்கு நான் வரணும். ஒருவேளை அந்த 5ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 8, 9, 10 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி தான் ஆண்டவர் நம்மளை பயிற்சி கொடுத்து லெவல் பை லெவல் உங்களை வளர செய்ய விரும்புகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஹைட் ஜம்ப் பிளேயராக இருந்தேன். ஹைட் ஜம்ப் நல்லா தாண்டுவேன், ஹைட் ஜம்ப் ரன்னிங்லாம் ஓடும். இப்போ தான் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸில். அப்போ ஒரு கட்டம் வரைக்கும் ஈஸியாக தாண்டிடலாம், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ஹைட் ஜம்பில் ஈஸியாக தாண்டிடலாம். பின்னா அங்கே மண் போட்டிருப்பாங்க அல்லது மெத்த போட்டிருப்பாங்க, அதில் தான் பழகுவோம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் நஞ்சு பகுதிக்கு மேலே வந்துருச்சுன்னா உடனே தாண்ட முடியாது, தடிக்கு தடிக்கு விழுந்துட்டே தான் இருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் தாண்டது எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சு தான் என்ன செய்வீங்க, வளருவீங்க. ஆவிக்குரிய ரீதியிலையும் அப்படி தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் முன்ன மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க, ஜம்ப் பண்ணிடலாம், தாண்டிடலாம், ஜெயிச்சிடலாம், அது வேற. மறுபடியும் பிசாசு வரான்னா இந்த பிசாசு வேற. மறுபடியும் சில பிசாசு வந்து, அப்போ அன்னைக்கு அந்த பிசாசு வேற, அந்த பிசாசை நீங்க என்ன செஞ்சீங்க, குட்டி பிசாசுகளை ஜெயிச்சிட்டீங்க. இப்போ நீங்க பெரிய பிசாசு என்ன செய்யணும், ஜெயிக்கணும். நான் சொன்ன பாருங்க, இந்த பிசாசுகள்லாம் கூட்டம் போட்டு நின்று இருக்கு, அதுல வந்து பல விதமான திட்டம் போடுறாங்க. எப்படிடா ஜனங்களை என்ன செய்யலாம், கவுக்கலாம். அப்போ ஒரு பிசாசு இயேசுவை பத்தி சொல்லுது. இயேசுன்னு சொன்ன உடனே அந்த சிங்காசனத்திலிருந்து பிசாசு குப்புற விழுந்துட்டான். அந்த பேரை மட்டும் என்ன செய்யாத, சொல்லாத. அந்த பேர்ல எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. ஸோ ஆவியானோரோடு செஞ்சீங்கன்னா இயேசுவை போலவே நம்மளை மாற்றிடுவார், லைக் ஜீசஸ், அவருடைய சாயலை. ஆமென். தேவனா மாற முடியாது, இயேசுவா மாற முடியாது, ஆனால் அவருடைய சாயலாக நீங்கள் மாற முடியும். அவரை போல நீங்கள் மறுரூபமாக முடியும், அவரை போல நீங்கள் சிந்திக்க முடியும், அவரை போல நீங்கள் பேச முடியும். அவர் அதிகாரமுடையவராய் பேசினார், அவர் தைரியமுடையவராய் பேசினார், பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தார். இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர முடியும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், ஒரு பயிற்சி, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற பயிற்சி மூலமாக நற்சீர் பொருந்துங்க, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க. வேதம் சொல்லுது. இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படிலாம் கர்த்தரோடு கூட இருக்கலாங்கிறது. ரெண்டு காரியத்தில் மூணு பாயிண்ட் இருக்குது. இப்போ சொன்னது இதில் 3 பாயிண்ட் வந்துருச்சு பாருங்கள். சந்தோஷம், நற்சீர் பொருந்துறது, ஏக சிந்தை, இந்த மூணும் இருந்துச்சுன்னா கத்தர் கூட இருக்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. நேரம் இல்லாதனால அந்த பாயிண்ட்ஸ் உங்கள் மைண்டில் ஏற்றிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். யோவான் 8:29 வாசிங்க. யோவான் 8:29 சீக்கிரமா. தேங்க்யூ ஜீசஸ். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ரெண்டாவது காரியம், தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் கூடவே இருப்பார். இருக்கிறத நீங்கள் உணரலாம், அவர் இருக்கார், மாறவே மாட்டார். வசனத்தில், வசனத்தின்படி தேவன் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறார், மாறாது. ஆனால் நீங்கள் எப்போதும் உணரணும்னா தேவனுக்கு பிரியமானது என்னன்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். எபேசியர் 5:10 சொல்லுது, வாசிங்க. எபேசியர் 5:10 வாசிங்க பார்க்கலாம். தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார், வர வர விருத்தி அடைஞ்சிட்டே இருந்தான். போன இடங்களெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார்.
தாவீதுக்குள்ள கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒரு உன்னத அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால் அப்படி சொல்றார், ஜனங்களை குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறத நம்மளை உணர செஞ்சிடறாரு. தாவீதுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் தான் வந்துச்சு. அப்போ கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு தாவீது சோதிச்சு அறிஞ்சிட்டாரு. தாவீது சோதிச்சு அறிஞ்சிட்டார். இப்போ நீங்க கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து அறிய வேண்டும். வாசிங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளுங்கள். அப்போ கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். என்னுடைய பிரசங்கத்தில் எப்போதுமே இந்த ஒரு கனி, ஒரு கேரக்டர் குறித்து நான் பே எடுக்கிறது ஆவியானவர் எனக்கு கொடுக்குற ஒரு உணர்வு. இந்த சுவாபத்தில் மாற்றம் கண்டிப்பாக நமக்குள்ள ஆவியானவர் அதைத்தான் அசைவாடுவார். ஒரு சபையை குறித்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்ன என்ன செய்யலை, மறுதறிக்கலை. எபேசு சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ சகித்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கிறிஸ்தவளுக்கு, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு சகிப்புத்தன்மை அவசியம். அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அப்போதான் நம்ம சிலுவை சுமக்கிறோன்னு அர்த்தம். இல்லைனா சிலுவையை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம், வேண்டான்னு சொல்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர கடவன். அப்போ இந்த சிலுவைக்குள்ளதான் சகிப்புத்தன்மை இருக்கு. சிலுவையை தியானிக்கும் போது சகிப்புத்தன்மை வரும். சிலுவையிலிருந்து வழிகிற இரத்தத்தை நீங்கள் பார்த்து தியானிக்கிற பொழுது உங்களுக்குள் சகிப்புத்தன்மை வரும். ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளை, சிலுவைக்கு போகும்போது பேசின வார்த்தைகளை தியானிக்கும் போது உங்களுக்கு சகிப்புத்தன்மை வரும். ஆவியானவர் அப்படிதான் நடத்துவார். இல்லைன்னா உங்களுக்கு சில உபத்திரவங்கள் வரும், சின்ன சின்ன உபத்திரவங்கள், ஆண்டவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ற மாதிரி. சர்ச்சில் ஒரு சின்ன பையன், நாங்கள் திருப்பூர் சர்ச்சில் இருக்கும்போது நான் பின்னால் உட்கும்போது கவனிக்கிறேன், அந்த அம்மா ரீசெண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவை பிடிச்சி பயங்கரமாக பண்ணுறான் அவன். முடியை பிடிச்சி என்ன செய்கிறான், அப்படியே இழுக்கிறான். இந்த அம்மாவும் தலையை அப்படியே கொடுக்குது, இப்படியே தலை அப்படி முடி இப்படி போ. பின்னால் இழுக்குதான் அந்த அம்மா, பின்னால் அப்படியே என்ன செய்யுது, சாயுது. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை முன்னால் அவங்களுக்குள்ள சகிப்புத்தன்மை இருந்துச்சா இல்லைன்னு தெரில. கண்டிப்பாக குழந்தைய வச்சு கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு ட்ரைனிங்கு கொடுக்குறாரு. ஒரு குழந்தையை கொடுத்து, குழந்தை தானே நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம்ல, இதே வேற யாரும் தலையை முடிச்சு முடியை பிடிச்சா என்ன இருக்கும். பஸ்ஸில் போகும்போது ஒரு ஆள் லைட்டை மிதிச்சிட்டாங்கன்னா எப்படி வரும் போறீங்களா, கோபம், பயங்கரமாக டென்ஷன் ஆகி சிலர்லாம் எடுத்து கையெடுத்து அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி டென்ஷன். அப்போது நீடிய பொறுமை, இந்த சகிப்புத்தன்மையெல்லாம் எப்படி வருங்க, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நமக்குள்ளே என்ன செய்வார், கொடுப்பார். சும்மா வராது, ஆட்டோமேட்டிக்காக யாருக்குள்ளே இந்த சகிப்புத்தன்மை கிடையாது, சுயந்தான் இருக்கும், நான் தான் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ சிலுவையை பார்க்கும்போது தான் இந்த சகிப்புத்தன்மை, நீடிய பொறுமை நமக்குள்ளே என்ன செய்யும், உண்டாகும். ஆமென். ஒன்று, கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளணும். கனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் என்ன செய்யணும், மாறணும். அது தேவனுக்கு பிரியமானது. ரெண்டாவது, சங்கீதம் 119:97 வாசிங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, அதை டக்குன்னு சொல்லணும். நான் வாசிங்க சங்கீதம் 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ரெண்டாவது, வேத வசனத்தின் மேல நீங்கள் என்ன செய்யணும், தீராத ஒரு தாகம் உங்களுக்கு இருக்கணும். தாவீது பாருங்க, எத்தனையோ ராஜாக்கள் வந்தாலும் தாவீதை போல வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரும் கிடையாது. அப்படி வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்கு, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இப்ப நான் சொல்லுவேன், நீங்க பைபிள் நீங்க வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு பைபிள் இருக்கா, இல்லை ஒரு குடும்பத்துக்கே ஒரு பைபிள் வச்சுருக்கீங்களா, சிலர் அப்படி வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் உங்கள் குட்டி பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு புது பைபிள் வாங்கி கொடுத்து இப்போவே நீங்கள் பழக்கங்க. எதை கற்றுக்கொண்டாலும் அவங்க அந்த ஆசீர்வாதம் அழிஞ்சு போயிடும். ஆனால் வேத வசனத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் அழிந்து போகாது. தண்ணீரின் மேல் ஒன்று ஆகாரத்தை போடு, நீண்ட நாளுக்கு அப்புறம் அது பலன் கொடுக்கும்னு சொல்கிறார். இப்போ சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வேதத்தை வாசிக்கும் போது ஒன்றுமே புரியாதுங்க. ஒரு கிளான்ஸ் நீங்கள் நல்ல ஒரு டைம், 2 டைம், 3 டைம் வாசித்தா கூட உங்களுக்கு விளங்காது. ஆனால் நீங்கள் வாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன செய்யும், ரைட்டு வேதத்தில் இப்படி இருக்குது,
ராஜாக்கள் புத்தகம் இப்படி இப்படி இந்த காரியங்களை விளங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த தியானத்துக்குள்ளே நீங்க போக முடியும். ரெண்டு ட்ரிப் வாட்சாச்சு கத்தர் என் கூட பேசல, அந்த அனுபவம் வரல, சில ஊழியக்காரங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, அந்த அனுபவம் உடனே எப்படி வரும்? அது ஒரு பயிற்சி தான். ஆமே தாவீதெல்லாம் எப்படி அப்படிதான் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. காலையில உங்களுடைய வசனத்துக்காக நான் காத்திருக்கிறேன், கத்தர் பேசுறதுக்காக அவர் காத்திருக்காரு. நீ காத்திருக்கீங்களா? பல மணி நேரம் உட்காந்து நீங்க காத்திருந்து வசனத்தை வாசித்து அதுல ஒரு காரியத்தை கத்தர் உங்களோடு கூட இடைபடுவார். உங்களுக்கு வேண்டிய பிரயோஜனமானதை வேதம் சொல்லுது, உனக்கு பிரயோஜனமானதை போதித்து பேசுகிற கத்தர் அப்படி சொல்றார். போதித்து நடத்துகிற கத்தர், பிரயோஜனமானவைகளை போதித்து நடத்துகிற கத்தர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொடுக்கிறவனை போல அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப ரெண்டாவது காரியம், வேத வசனத்தின் மேல நீங்கள் தாகம் உள்ளவரா இருங்க, அது கத்தருக்கு பிரியம். மூன்றாவது சங்கீதம் 142:11 வாசிங்க. நான்காவது ஆகாய் 1:8, ஐந்தாவது எபிரேயர் 13:16, வேகமா 147:11, 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, எதுக்கு காத்திருக்கணுமா? ஆசீர்வாதத்துக்கு இல்ல, கர்த்தருடைய கைய பார்த்து இல்ல, அவருடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். கிருபையின் உபதேசம் நிறைய சொன்னாங்கல்ல, அந்த கிருபை ஏன் கொடுக்கிறாரு தெரியுமா? நாம் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. செஞ்ச பாவத்தை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டா போதும். பவுல் 3 ட்ரிப் ஜெபம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த முள்ளு போட்டும், முள்ளு போட்டும், இந்த பலவீனம் போகட்டும். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அப்ப இந்த கிருபையை நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். சொன்ன மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்துல சோர்வுகள் வரும். எலியாவுக்கு வந்த மாதிரி பல சோர்வுகள் வரலாம், ஆனா அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு உண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார். இந்த டிவியில் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஐயா சொல்கிறார், ஆரம்ப நாட்களில் நான் போய் அந்த புத்தர்கள்லாம் இருப்பாங்களே தலாய் லாமா புத்திஸ்ட், அவங்க மத்தியில் திபெத்தில் நான் ஊழியம் செஞ்சேன். ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துவார், போய் ட்ராக்ஸ் கொடு, குறிப்பிட்ட ஆளுக்கு கொண்டு போய் கொடு அப்படிலாம் சொல்லுவாராம். இவங்க போய் கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு ஒரு நாள் ரொம்ப சோர்வாயிடுச்சான், டெய்லி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், இவங்க அதை படிக்கிறாங்களா ரட்சிக்கப்படுறாங்களா ஒன்றுமே தெரியலையே ஆண்டவர்னு சொல்லி இவருக்கு ஒரு சோர்வு வந்துருச்சு. அப்போ ஒரு நாள் உபவாசத்தில் இருக்கும்போது ஆண்டவர் காமித்தாராம், அதை ட்ராக்ஸ் வாங்கின அவர் நேராக போயிட்டு ரெண்டு நாள் கழித்து நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் மெழுகுத்திரியை பற்ற வச்சு அந்த லாமா பற்ற வச்சு இவர் கொடுத்த ட்ராக்ஸ் மாதிரி குட்டி புக்கு மாதிரி அதை வாசிக்க ஆரம்பித்தார். ஒரு ட்ரிப் வாசிச்ச மாத்திரம் இல்லை, ரெண்டு ட்ரிப், 3 டைம் 4 டைம் வாசித்தோன்னு ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த மடத்தில் இருக்கிற 200 பேரும் இயேசுதான் ரட்சகர் என்று அறிந்து கொண்டார்களாம். இதை சொன்னோன்னு அவருக்கு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. அது வரைக்கும் அவருக்குள்ள சோர்வு இருந்தது. ஒருவேளை நமக்குள்ள அந்த சோர்வுகள் வரும், உலகத்தின் பல இடத்துக்கு போறது நிமித்தமா, பதில் வராத நிமித்தமா பல சோர்வுகள் உங்களுக்குள்ள வரும். ஆனா கிருபையை நீங்க பற்றி கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்துருங்க, கிருபைக்காய் காத்துருங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் சகலத்தையும் செஞ்சு முடிப்பார். ஏற்ற வேளை அவங்களுக்கு இருந்த மாதிரி நமக்கு இருக்காது, நமக்கு இருந்த மாதிரி அவங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தரையும் நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் வசனம் மாறாது. காத்திருந்தனா நிச்சயமாக புது பலன் உண்டு, காத்திருந்தா புது கிருபை உண்டு. அதனால தான் வேதம் சொல்லுது, கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஆகாய் 1:8 சொல்லுது, வாசிங்க. ஆகாய் 1:8, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். எதை கட்ட சொல்றாரு அப்படின்னா, சும்மா சாதாரணமா இந்த பில்டிங்கை மாத்திரம் கட்டுறதுக்கு சொல்லல, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தையும் ஆவியானவர் கட்ட விரும்புறாரு. ஆமென். இஷ்டம் போல கட்ட முடியாது. குருந்தேர்ல சொல்றாரு, நாம் அவர் தங்குகிற ஆலயம், நம்ம பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அப்ப ஆவியானவர் உள்ள வந்து எப்படி இது ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க கட்டி எழுப்பணும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சலமோன் ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு நீளம் இருக்கணும் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம் இவ்வளவு நீளம் இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். மோசேக்கும் அப்படிதான், ஆசரிப்பு கூடாரம் இவ்வளவு உயரம், இவ்வளவு நீளம், இப்படி கூடாரம் போடணும், எல்லாத்தையும் சொன்னார். இப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம இஷ்டம் போல இல்ல, நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அளவை கொடுப்பார், பரிசுத்தத்தின் அளவை கொடுப்பார்.
விசுவாசத்தின் அளவை கொடுப்பார். ஒருவேளை விசுவாசம் இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல உறுதி இருக்கா? எனக்கு விசுவாசம் இருக்கு, ரைட்டு. விசுவாசத்துல உறுதி நமக்கு வேணும். அந்த உறுதி இருந்தா பயம் இருக்காது நமக்கு. மோசைக்குள்ள அந்த விசுவாசத்துல மாத்திரமில்ல, உறுதி இருந்துச்சு. ஆரம்பத்துல மோசை பயந்தார், கொலை பண்ணது நிமித்தமா ஒரு பயம், மிதியான் தேசத்துல போய் ஒளிந்து கொண்டார். ஆனா கர்த்தரை சந்தித்ததுக்கு அப்புறம் அவருடைய விசுவாசம் பெருக ஆரம்பித்தது. யாருக்கும் பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல, அதரிசனமான கர்த்தரை அவன் தரிசிச்சானா. அப்ப விசுவாசம் நம்ம பெருசாகும் போது கர்த்தரை தரிசிக்க முடியும். விசுவாசம் உறுதியாகும் போது கர்த்தரை நீங்கள் தரிசிக்க முடியும். அவன் உறுதியோடு போறான். 10 அற்புதங்களை கர்த்தர் மோசே மூலமா செய்யறாரு. யோசிச்சு பாருங்க, பயந்திருந்தா ராஜா அண்டக்கே என்ன செஞ்சிருவான், நம்மள முதல்ல இதுக்கே இப்படி காரியங்கள் நடக்குதே, அவன் இருதயம் கடினமா இருக்கு, மறுபடியும் நம்ம போனா நம்மளை கொன்றுவாங்களோ என்று சொல்லி பயந்திருக்கலாம். ஆனா பயப்படல, விசுவாசத்துல உறுதி அவனுக்குள்ள இருந்துச்சு. எலியாவை பாருங்க, சோர்ந்து போனது உண்மைதான், ஆனா ராஜாவை குறிச்சு அவர் பயப்படல. ஆகாபுக்கு முன்பாக தன்னை காண்பிக்கிறார், ஆகாபுக்கு முன்பாக தைரியமாய் பேசுறாரு. அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? இந்த விசுவாசத்தின் உறுதியின் மூலமாக. ஆமென். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு லெவல்லையும் எலியாவை கர்த்தர் காத்திருக்க பண்றார். கேரித்து ஆற்றங்கடையில உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பக்கத்துல நம்மளை அமர்ந்திருக்க பண்ணுவார். அதனாலதான் பரிசுத்தவான்கள் வருஷத்துக்கு 3 உபவாசம் பண்ணுவாங்க, 21 40 7 எப்படி அவங்கள கர்த்தர் உணர்த்துகிறபடி கர்த்தரே நடத்துவார் ஆவியானவர். நம்ம வருஷத்துல என்ன செய்யறோம், அந்த 40 உபவாசத்தை நம்ம ஏறெடுக்கிறோம். அதே போல வருகிற நவம்பர்ல 21 உபவாசம் இருக்கு, அதை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கோங்க. உங்க விசுவாசத்துல நீங்க உறுதியாகி மாறுவீங்க. ஆமே. தேவனுடைய அதிகமான வரங்களை நீங்க என்ன செய்வோம், அந்த நாட்கள்ல பெற்றுக்கொள்ள முடியும், பரீட்சையில நீங்க ஜெயிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் 14:9. அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும், தெளிவா சொல்றாரு பாருங்க, நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? அப்ப பாருங்க, கர்த்தரை அறிகிற அறிவுல நீங்க வளர வளரதான் அவர் கூட இருக்கிறத என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அற்புதத்தை பாக்குறாங்க, மற்ற காரியத்தெல்லாம் பாக்குறாங்க கூட, ஆனா கர்த்தரை அவர்கள் தனிப்பட்ட விதத்துல அறியல. இப்ப கூட்டமா இருக்கீங்களா, இப்ப பார்க்கும்போது என்ன தெரியுது, ஏ அப்பா எப்படி ஆராதனை பண்றாங்க, எப்படி பைபிளை திருப்புறாங்க, எப்படி நம்ம நினைப்போம். ஆனா உங்களை கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும், உண்மையா நீங்க பைபிளை திருப்புறீங்களா, உண்மையா நான் சொல்ற சத்தியம் உங்க ஆவியோட சென்று கலக்குதான்னு சொல்லி உங்களை கூர்ந்து கவனிச்சு தனிப்பட்ட முறையில பார்த்தா தான் தெரியும். பார்த்துருக்கீங்களா, கூட்டத்தோட வந்து டீச்சர் கேட்கும்போது பதில் சொல்லிடுவாங்க, ஆனா தனியே எழுப்பிவிட்டா புஷன் ஒண்ணுமே என்ன செய்ய தெரியாது. அதனால தான் டியூஷன் வைக்கிறாங்க. டியூஷன் வச்சு அந்த சப்ஜெக்ட்ல எதுல வீக்கா இருக்காங்களோ அதுல கத்தர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு. டியூஷன், சண்டே டியூஷன் இருக்கு இந்த வாரத்தில், அதனால டியூஷனுக்கு என்ன செய்யுங்க, வந்துருங்க. சோ ஆண்டவர் சொல்றார், இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா அப்படி சொல்றார். அப்படின்னா பாருங்க, இன்னும் இந்த பிலிப்புக்குள்ள சில விதமான தயக்கங்கள், குழப்பங்கள், பலவீனங்கள், சந்தேகங்கள் இருக்கலாம். தோமா மாதிரி சந்தேகம் இருக்கலாம். எங்க அப்பா கூட பிறந்த சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு மாமா வந்து தீக்கா, சரிதானே, தீக்கா. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இன்னைக்கு குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க, 2 அதுல பாஸ்டர்ஸ், எங்கள் 2 பாஸ்டரா இருக்கிறாங்க கல்டைக்குறிச்சியில அம்பா சமுத்திரத்துல. ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், அவ்வளவு ரொம்ப கடினமா இருந்திருக்கிறார். மத்தபடி கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர், நல்ல சுவாபம், ஆனா ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசி நேரத்துல எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவங்க பிள்ளைகள்லாம் ஊழியக்காரங்களை ஆனதுக்கு அப்புறம், கர்த்தரை தேடினதுக்கு அப்புறம் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு அவருக்குள்ள குழப்பம், சந்தேகம். கடைசியில் அவருக்கு பேர் தோமான்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தாங்களாம், ஏன்னா சந்தேகப்பட்டதுனால பேர் தோமா, ஞானஸ்தானம் பேர் தோமா. கடைசியில் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் கேட்டேன், எனக்கு தெரியாது, போன வாரம் தான் எனக்கே தெரியும். அந்த மாதிரி நிறைய தோமாக்கள் என்ன செய்யறீங்க, இருக்காங்க, இருக்கிறீங்க. அந்த சந்தேகம்லாம் என்ன செய்யணும், விலகணும். அப்போதான் கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்க முடியும். அவன் சொன்னான் பாருங்க, என் கை விரலை உம்முடைய அந்த தொலையில போட்டு பார்த்தா தான் என்ன செய்வேன், நம்புவேன், அதில் நான் நம்பவே மாட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட தோமா பின்னால் இயேசுக்காக அவர் மெட்ராஸில் வந்து என்ன செஞ்சிருக்கிறார், சென்னையில் மரித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. எப்படியோ கர்த்தரை நீங்கள் அறியணும், அதுக்கு தான் கர்த்தர் சபைக்குள்ள நம்மளை கொண்டு வர்றார். கை உயர்த்தி சோமனு, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை
எனக்கு தாங்கப்பா. தோமா தோமாமை போல நான் சந்தேகப்படக்கூடாது. எப்போது உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக எனக்குள்ள உம்மை அறிகிற அறிவை நீர் தருவீராக. ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகல் என்று வேதம் சொல்லுது. கத்தரை அறிகிற அறிவு கத்தரை எங்களுக்கு உண்டாகட்டும்ப்பா. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கத்தரை தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே ஒரு யோவானை போல ஆண்டவரே அறிந்து கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். 2 கொரிந்தியர் 10:5 ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:5 பிலிப்பியர் 3:8 கொலோசியர் 1:9 இதோடு முடிப்போம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இங்க என்ன சொல்றார் பாருங்க, எப்படி கிறிஸ்துவை நீங்க அறிய முடியும்னா அதுக்கு அந்த அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நீங்கள் சிறைப்படுத்தணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சுயத்துக்குள்ள நீங்க வாழ்ந்தீங்கன்னா பெருமைகள் இருக்கும். பைபிள் சொல்லுது பெருமையானவர்களை பேசும் நாவுன்னு சொல்ற. சிலர் கண்ணுலே என்ன செய்யும், மிட்டுக்கா பார்ப்பாங்க பெருமை, அது கண்ணுலே தெரியும். சிலர் நடக்கிறதுல என்ன செய்யும், ஒய்யாரமா என்ன செய்யறது, நடந்து போல அந்த நடையிலே அப்படி ஒரு பெருமை ஒரு கெத்து அப்படி இருக்குன்றார். அதெல்லாம் என்ன செய்வ, அதெல்லாம் இருந்தால் கர்த்தரை அறிய முடியாது. இருதயம் கடினமாக தான் இருக்கும். யாரும் என்ன செய்ய முடியாது, நம்ம பக்கத்தில் வர முடியாது. சரீர முயற்சி எவ்வளவு தூரம் உதவி செய்யும், அற்ப பிரயோஜனம். அந்த நேரத்துக்கு வேணால் உன் சரீரத்தை காட்டலாம். நான் சொன்ன பாருங்க, 33 வயசில் பாடி பில்டர் கொரோனாவில் இறந்து போயிட்டாரான். 33 வயசு தான். ஆனலகன் போட்டியில் பயங்கரமான ப்ரைஸ்லாம் வாங்கி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ ரீசன்ட் கொரோனா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ பெரிய உடம்பு வச்சுருக்கிறதுனால பெரிய எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளை காத்துக்கொள்ள முடியாது. அதெல்லாம் ஒரு புறம் ரைட் ஓகே, தப்பு சொல்லலை. நான் கத்தர் தான் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறாரு. ஆமென். அவருக்கு விரோதமாக மேட்டிமையான வார்த்தைகள் பெருமையான காரியங்கள், பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறான்னு வேதம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட பெருமையான எண்ணங்கள் வரும்போது அதை நீங்கள் சிறைப்பிடிக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் தேவனை அறிய முடியும். வரும் பெருமைகள் வரும், பெருமையானவர்களை பேச வரும். நாங்கள் எங்களை குறிச்சு இல்லை, கத்தரை குறிச்சே நாங்கள் சாட்சி கொடுக்குறோம் அப்படி சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது தேவன் மகிமைப்படுகிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிலிப்பியர் 3:8 சொல்லுது வாசிங்க. பிலிப்பியர் 3:8 கொலோசியர் 1:9 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ரைட். ஒன்னு சொன்னேன், அந்த பொல்லாத கிரியைகளை பெருமையான எண்ணங்களை நீங்கள் சிறைப்பிடித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைவீங்க. ரெண்டாவது இங்கே சொல்றாரு, நீங்கள் ஒன்றை இழந்தாதான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாய் எண்ணுகிறேன். அப்போ அதுக்கு விரோதமாக இருக்கிற காரியத்தை நான் என்ன செய்றேன், இழக்கிறேன்றார். எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு தடையாக இருக்கு, வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு தடையாக இருக்கு. இப்போ செல்ஃபோனே எடுத்துக்கோங்களேன், செல்ஃபோன் எத்தனை பேருக்கு தடையா இருக்கு. பவுல் சொல்றாரு, எல்லாற்றையும் அனுமவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போ கர்த்தர் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு. செல்போன் வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். சின்ன மிஸ்டு காலில் கல்யாணம் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு மிஸ்டு கால் வந்துருச்சு, ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து கல்யாணம் பண்ண ஆள் இருக்காங்க, பிரிஞ்சு போன ஆள் இருக்காங்க, செத்து போன ஆட்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த இந்த மொபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இப்போ நானும் மொபைல் வச்சுருக்கிறேன், அதில் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வச்சுருக்கேன். பைபிளுக்குள் இருக்கிற வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸை கண்டுபிடிப்போம்ல, அது வச்சுருக்கிறேன். சாங்ஸ் ஆப் வச்சுருக்கேன், எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. பைபிள் வச்சுருக்கேன், தமிழ் பைபிள் இருக்குது. இப்போ ட்ராவல் பண்ணும்போது அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. நான் அதை என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன். இப்போ பொதுவாக மற்றவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைகள் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அவங்க அடிமை ஆகிடக்கூடாது. அதுதான் அவர் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன்.
எது எனக்கு என்ன உங்களுக்கு தகுதியா இருக்கான்னு பாருங்க ஆன்லைன்ல வாங்கி கொடுக்கறேன் ரைட் அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சோனா என்ன செஞ்சிருங்க வாங்கி வச்சிருங்க ஆன்லைன் கிளாஸ் டைம்ல மட்டும் நீ NSC யூஸ் பண்ணு இல்ல அப்படினா உலகத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சிடுவாங்க சோ ரொம்ப கண்ட்ரோலா இருந்து அதுல நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள சீர் 19 வாசிக்கு நாம் இடைவிடாமல் ஒன்றை இழந்தாதான் ஒன்றை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ளும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவர் இந்த காரியம் வேண்டானா அதை நெக்லெக்ட் பண்ணிடணும் மூன்றாவது இடைவிடாத ஒரு ஜெபம் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைய செய்வீங்க இடைவிடாத ஒரு ஜெபம் அண்ணாவை குறித்து நான் அந்த வாரம் சொன்னேன் 84 வயசு நம்ம இப்போ சாக்கு போக்கு சொல்கிறோம் எந்திக்க முடியல காலையில் பலவீனமாக இருக்குது வேலை அப்படிலாம் சொல்கிறான் 84 வயது அண்ணாள் தேவாலயத்தில் சென்று இரவும் பகலும் தேவனை நோக்கி அவள் ஜெபம் பண்ணினாளா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா மத்தியானம் மட்டும்தான் கேப் மத்தியானம் மட்டும்தான் கேப் மத்தியானம் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க கேப் இரவும் பகலும் உபவாசம் கத்தர் அவளை பெரிய தீர்க்க தரிசியாய் மாற்றி ஆண்டவரை தரிசிக்கிற அந்த அனுபவத்தை கத்தர் அண்ணாளுக்கு கொடுத்தார் புதிய ஏற்பட்ட அண்ணாள் பழைய ஏற்பட்ட அண்ணாள் இல்லை ஆமீன் அப்போ இடைவிடாத ஒரு ஜெபம் கத்தரை அறிய வச்சிடும் ஆமீன் உங்கள் மாம்சத்தை ஜெயித்து ஆவியில் நீங்கள் வளர்கிறவர்களாய் நீங்கள் மாறிடுவீங்க ஆமீன் சொல்லுங்கள் அல்லேலூயா யோசேப்பு குறித்து ஒரு காரியம் இருக்குது அது அடுத்த சப்ஜெக்டோடு நான் சேர்த்துக்கிறேன் அப்படியே முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் எப்போது உம்மோடு கூட நடக்கிற அந்த அனுபவம் நீர் கூட இருக்கிற அந்த உணர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு தார் அல்லேலூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அல்லேலூயா கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே நன்றி ராஜா ஈசு ராஜா நன்றி ராஜா ஈசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றே உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே உம் திருக்கரத்தால்
பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. ஆமென். தினம் காப்பவரே, உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும்? உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும்? உம் சமூகம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? உம் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும்? ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. Thank you Jesus. நன்றி பரிசுத்தரே, நன்றி சொல்றோம்ப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான வேளைக்காக நன்றி. ஆழத்தை ஆழ கூப்பிடுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ள தேவனோடு கூட செடியோடு இணைந்திருக்கிற கொடியாய் தேவ பிரசன்னத்தில் வாழ்கிற அந்த அனுபவத்தை, ஒரு யோவானை போல உடைய மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு யோவானை போல அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, உம்மோடு கூட நெருங்கி இருக்கிற அந்த அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தார். இன்றைக்கு வந்த பிள்ளைகளுக்கு தார், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் தார். ஆண்டவரோடு கூட ஒன்றி இருக்கிற அந்த அனுபவம், தாவீதை போல எங்கு போனாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன், நான் நசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல, உம்முடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆவியானவர் என்னை நடத்துகிறார், ஆண்டவருடைய சத்தம் என்னால் உணர முடிகிறது, ஆண்டவர் உணர்த்துகிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்கிற அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்க, இது உமக்கு பிரியமா? இந்த இடத்துக்கு போவது உமக்கு பிரியமா? இப்படி செய்வது உமக்கு பிரியமா என்று தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை தாங்கப்பா. எங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க, ஆனாலும் உங்கள் சித்தத்தின்படி தான் நாங்கள் நடக்கணும்.
உங்க விருப்பத்தின்படி தான் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள், குடும்பங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. புதிய மாதத்துக்குள்ள போக போறோம். அக்டோபர் மாதம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தடையில்லாமல், குறைவில்லாமல் எல்லா எல்லையிலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்யப்பா. வேலை காரியத்தில் உயர்வை கட்டளையிடும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், பாதுகாப்பை கட்டளையிடும். ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருடைய விசேஷித்த கிருபை உடைய பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கட்டும். கிருபையை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற அந்த அனுபவம், தேவனை அறிகிற அறிகிற அனுபவம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுவாமி. அதன் மூலமாக நெருக்கமாக ஆண்டவரோடு கூட உணர்வோம், உறவாட தேவனுடைய ஆவியோடு கலந்திருக்க பிள்ளைகளுக்கு கிருபை தர. தேவனோடு கூட இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான் எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவத்தை இங்க வந்த ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் அமரட்டும். ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆணி பாய்ந்த கரம் அமரட்டும். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பலவீனம் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. உடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்தபடினால, உடைய வார்த்தையை கேட்டபடினால கர்த்தர் பரிபூர்ண விடுதலையோடு உடைய பிள்ளைகளை அனுப்பும், சமாதானத்தோடு அனுப்பும், சந்தோஷத்தோடு அவர்களை அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். நாங்கள் அப்பிரயோஜனமான கருவி கர்த்தருடைய வேலை செய்திருக்கிறோம். மகிமை கணம் துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் தங்கி தாவரித்திருப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.